அவங்க எப்படி பாட்டு வர்றாங்க தெரியுமா? எப்படி என்னுடைய மாமன்னர்கள் படிக்க போறாங்க. சரி, அப்படின்னு சந்தோஷத்தில் எப்படி வர்றாங்க தெரியுமா? அப்படியே பெரிய பாலகன் விட்டு வந்தேன். 5 வயது பாலகனை விட்டு வந்தேன்.
அப்பேற்பட்ட மனைவி மக்களை பார்த்தவங்க ஐயா நான் இறந்த தாலியா இருக்குது யார் ஐயா? மனைவி என்னோட பொண்டாட்டி. ஆமா. செத்த கொல்லி வைக்கிறது நம்மளோட பையன் என்னோட. ஆமா ஐயா, நாலு பேர் சேர்ந்து உங்க பையன் அப்படி சொல்லுங்க. அப்பேற்பட்ட மனைவி மக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய இளமாகிய என்னுடைய மனைவி பேர் பூங்காவனம். கண்ணே பூங்காவனம் என்று அழைத்தேன் என்னுடைய மனைவி. சங்கர பாவி சரியான பாவி யாரே கண்ணே பூங்காவனம் என்று அழைக்கின்றாய் என்று சொன்னார். கோபம் இருக்கத்தான செய்யும். ஏன் கோபம் இருக்காது? 48 ஜனங்களாக சிறைச்சாலையில் இருந்திருக்கிறேன். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆமா, என்னுடைய மனைவிக்கு தெரியாது. தெரியாது. குறிப்பா ஒரு குடும்பத்துல பாருங்க, நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிரமமா இருந்தது. ஆமா, அப்படிதான் 48 ஜனங்களா பிடிச்சிட்டு வந்திருக்கிற விருதத்தை விடலாமல். விருதத்தை விடலாம. நீ விருத விடலாம் வந்த. ஆமா, அந்த அம்மா உள்ள அங்க ஆச்சிருச்சு. என்ன என்ன செய்யும்? கணவன் மீது கோபப்படும். அப்படி ரெண்டு நாளைக்கே அந்த விதி. அப்படின்னா 48 தினங்களாக நான் பிரிந்திருக்கின்றேன் என்னுடைய மனைவி. சரி கண்ணா, எதுவாக சொல்லுங்க. நான் 6 மாசமா கூத்தாடுறேன். ஆரம்பி மாட்டேன். என்னுடைய மனைவி கோபப்படவில்லை என்பதற்காக சரி கண்ணை, எதுவாக இருந்தாலும் முதலில் வீட்டை திறந்து வெளியே வா என்று அழைத்தேன். சரி, வர முடியாது என்று மறுத்தால் எப்படியாவது மனைவி மக்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய இல்லத்தை திறந்து பார்த்தேன் ஐயா. கடவுளை திறந்து பார்க்கிறேன். பார்த்தவுடன் என்னுடைய மனம் எப்படி இருந்தார் என்றால், ஹலோ ஹலோ தங்கம் எங்கே மறைந்ததம்மா, இந்த சிங்கம் கட்டின தாலியம்மா.
என்னுடைய மனம் இருந்தது ஐயா. இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல கண்ணே, 48 தினங்களாக அன்னும் ஆதாரம் இல்லாமல் வந்திருக்கின்றேன். வயிறார எனக்கு சாதம் படைக்க வேண்டும் கண்ணே என்று கேட்டேன். ஐயா, நான் இருக்கின்ற அந்த கோலத்தை பார்த்து உங்களுக்கு பசி ஆகிறதா? வட்டி விலைக்கு சாதம் படைக்க வேண்டும் என்று கேட்கின்றீர்களே. ஆனால் நானே இழந்திருக்கின்றேன் தாலியை, நீங்களும் வந்திருக்கின்றீர்கள் உயிரோடு. இந்த காட்சியை பார்த்தவுடன் உங்களுக்கு சாதம் வேண்டுமா? என்னுடைய தாலி எவ்வாறு அறுபட்டதோ அதே போல் நீ செய்து வந்தால் உங்களுக்கு வட்டி விலைக்கு சாதம் படைப்பேன் என்று சொன்னார். என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது கண்ணே என்று சொன்னேன். எடுத்து உரைக்கின்றேன், நன்றாக கேட்டு வாருங்கள் ஐயா என்று சொன்னார்கள். பாஞ்சாலகுறிச்சி எல்லைப்பகுதியிலே பகுதூர் வெள்ளை தேவனுக்கு 7 நாட்களாக திருமணம் நடைபெற்றது. அந்த திருமணத்திற்கு சென்றிருந்த அனைத்து நாட்டு அரசர்களும் இருந்தார்கள் ஐயா, அனைத்து நாட்டு மந்திரிகளும் இருந்தார்கள். தாங்களை மட்டும் காணவில்லை. ஓடோடு சென்று மன்னர்களை சந்தித்தேன். என்னுடைய கணவன் எங்கே என்று கேட்ட பொழுது, அண்ணே ஒரு 5 வயது குழந்தைய தூக்கி போனவன, ஒரு பொம்பளையால் போன, என்னுடைய கணவன் எங்கே என்று கேட்ட மதியில் சேர்ந்த மன்னர்கள் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? அப்படியே ராமநாதபுரத்தில் நான் இறந்திருந்தாலும் மறைமுகமாக அதோ வருகிறான் இதோ வருகிறான் ஒரு சாக்கு போக்க சொல்லணும். ஆனா அந்த நயவஞ்ச பிடிச்ச மன்னர்கள் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? உன்னுடைய கணவர் ராமநாதபுரத்தில் இறந்து விட்டார் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த வார்த்தையை கேட்ட பிறகு, கணவன் இறந்த பிறகு தாலி எதற்கென்று நான் தாலியை வந்து தட்டு பானையில் இட்டு மொட்டை அடித்துக் கொண்டேன் ஐயா. ஆனால் நீங்களும் வந்திருக்கின்ற உயிரோடு நான் சொல்லு வார்த்தை நிச்சயமாக நீங்க கேட்க வேண்டும் என்று உண்மையானால், குறிப்பாக நீ சைவ குலத்தில் பிறந்தது உண்மையானால், அந்த பாந்தாளமுச்சியில் இருக்கின்ற கட்டபொம்மன் அரசர் உமத்துறை பாண்டியர் மனம் நோக்கி செய்ய வேண்டும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் கண்ணே என்று கேட்டேன். பகதூர் வேலை தேவனுக்கு திருமணம் நடைபெற்றது. அன்று சென்ற பொழுது என்னுடைய தாலை ஏற்பட்டது. அதுபோல் அந்த கட்டபொம்மரசர் ஓமத்துறை பாண்டியர் மனம் நோகலின்படி செய்ய வேண்டும். அப்படி செய்து வந்தால் நான் வட்டி விலைக்கு சாதம் படைப்பேன் என்று வீட்டுக்குள் சென்று விட்டார்கள். மனைவி சொல்லிய மந்திரம் கண்டு புறப்பட்டு சென்றேன் பாஞ்சை நாட்டில். என்ன செய்யணும்? மன்னர்களை பழிக்க பழி வாங்கணும். என் பொண்ணாட்டி போட்ட சௌரத்தை நிறைவேற்றணும். அப்படிங்கிறனால எப்படி பார தெரியுமா? மன்னர்கள் மீது கோபம் கொண்டு போற, எப்படி கோபத்தோட போறேன்?
குறித்து வந்து விட்டேன். சரி, என்னுடைய மன்னரை பார்த்து அணிந்து விட்டு நடந்த விவரங்கள் அனைத்தையும் எடுத்துரைக்க வேண்டும்.